வெல்கம் டு சௌத்நாத் போஜன் மகாலய பட்சம் இந்த வருடத்தில் வருகின்ற மகாலய பட்சம் எந்த நாளில் தொடங்கி எந்த நாளில் முடிவடையும் மகாலய பட்சம் என்பதற்கான பொருள் என்ன இந்த வருடத்தில் வருகின்ற மகாலய பட்ச தினங்களில் நமது இல்லங்களில் கட்டாயமாக எந்தெந்த காரியங்களை நாம் தவிர்க்க வேண்டும் அதை தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் மகாலய பட்சம் என்பதற்கான அர்த்தம் மகாலய என்றால் கூட்டாக வருதல் என்று பொருள் அதாவது மறைந்த நமது முன்னோர்கள் மொத்தமாக ஒரு சேரக்கூடும் காலம்தான் இந்த மகாலய பட்சம் இந்த மகாலய பட்சத்தில் தான் மறைந்த நமது முன்னோர்கள் அனைவரும் நமது இல்லம் தேடி வருவார்கள் பட்சம் என்பதற்கான அர்த்தம் பதினைந்து நாட்கள் என்று பொருள் இந்த பதினைந்து நாட்களிலும் மறைந்த நமது முன்னோர்கள் நம்முடனேயே தங்கக்கூடிய நாட்கள் தான் மகாலய பட்சம் என்று சொல்கின்றோம் மகாலய பட்சத்தை நாம அபர பட்சம் பித்ருபட்சம் என்றும் சொல்வோம் சரி இப்ப நாம இந்த மகாலய பட்சம் எந்த நாளில் ஆரம்பமாகிறது எந்த நாளில் முடிவடைகிறதுங்கிறத பார்க்கலாம் மகாலய பட்சம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி திதி முடிந்து பிரதம திதியில் ஆரம்பம் ஆகும் அதாவது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி முடிந்து மறுநாள் பிரதமை திதியில் மகாலய பட்சம் ஆரம்பம் ஆகும் அதே புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை திதியில் இந்த மகாலய பட்சம் முடிவடையும் அதாவது புரட்டாசி மாதத்தில் வருகின்ற பிரதமை திதியில் ஆரம்பமாகி புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை திதியில் இந்த மகாலய பட்சம் முடிவடையும் இந்த புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசையைத்தான் நாம மகாளய அமாவாசை என்று சொல்கின்றோம் புரட்டாசி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தவிர மீதி அம்மாவாசைகளில் நாம் மூன்று தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும் தர்ப்பணம் தருவோம் ஆனால் மகாலயபட்ச அம்மாவாசை தாய் வழி மற்றும் தந்தை வழி முன்னோர்களுக்கு மட்டுமின்றி மிகவும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் பங்காளிகள் குரு குரு என்றால் நமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர் இவர்களுக்கும் இந்த தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பதையே மகாலயபட்ச அம்மாவாசையின் தனி சிறப்பு ஆகும் மகாலய பட்சத்தில் அந்த வருகின்ற பதினைந்து நாட்களிலும் கட்டாயமாக நாம தர்ப்பணம் தர வேண்டும் அப்படி தர்ப்பணம் தர முடியாதவர்கள் புரட்டாசி மாத அம்மாவாசையில் கண்டிப்பாக பய பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் நாம் தர்ப்பணம் தர வேண்டும் மகாலய அமாவாசையில் நாம் தர்ப்பணம் தருவதனால் வருகின்ற சந்ததிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இல்லாமல் இன்பமாக வாழ்வார்கள் சரி இப்போ நாம் இந்த மகாலய பட்சம் வரும் தேதி என்னங்கிறத பார்க்கலாம் வருகின்ற மகாலய பட்சம் செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி என்னைக்கு ஆரம்பம் ஆகிறது அதாவது பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மகாளய மகாலய பட்சம் ஆரம்பம் ஆகும் முடிவடையும் நாள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்றைய தினம் அம்மாவாசை இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ஞாயிற்றுக்கிழமையில் அம்மாவாசை வருகிறது அந்த அம்மாவாசையை தான் நாம மகாலய அம்மாவாசை என்று சொல்கின்றோம் அன்றைய தினத்தில் இந்த மகாலய பட்சம் நிறைவடையும் பதினொன்னாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறும் சரி இப்போ நாம இந்த மகாலய பட்ச தினங்களில் நமது இல்லங்களில் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது என்னங்கிறத பார்க்கலாம் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் நமது இல்லங்களில் நித்திய பூஜைகள் மட்டுமே செய்யலாம் மத்தபடி சத்தியநாராயண பூஜையோ லக்ஷ்மி பூஜையோ அல்லது கணபதி ஹோமமோ எதுவுமே நாம் செய்யக்கூடாது நமது இல்லங்களில் மகாலயபட்ச நாட்களில் நித்திய பூஜை அதாவது நாம் தினமும் செய்கின்ற பூஜைகளை மட்டுமே செய்யலாம் அந்த பூஜைகளும் நாம் தர்ப்பணம் தந்த பிறகுதான் நமது இல்லங்களில் செய்ய வேண்டும் அதே மாதிரியே இந்த மகாலயபட்ச தினங்களில் புதியதாக எந்த ஒரு பொருளையுமே நாம் வாங்கக்கூடாது அதாவது முன்னோர்கள் நம்முடன் தங்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்களிலும் புதியதாக வஸ்திரங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடாது இந்த மகாலய பட்சமான பதினைந்து நாட்களிலும் குடும்பத் தலைவிகள் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வேண்டும் சுத்தமாக இருக்க வேண்டும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இல்லத்திலேயே இருப்பார்கள் அதனால தான் குடும்ப தலைவிகள் அனைவருமே சுத்தமாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த பதினைந்து நாட்களும் அவர்கள் தலைக்கு குளிக்க வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பதினைந்து நாட்களிலும் உங்களுடைய இல்லங்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகுதான் நீங்க உங்களது வீட்டு வாசல்ல கோலம் போட வேண்டும் பற்ற தினங்களில் உங்களது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பிறகு நீங்க கோலம் போட்டு நித்திய பூஜைகளை நீங்கள் செய்யலாம் இதுதான் இந்த மகாலய பட்சத்திற்கான நாள் மகாலய பட்சத்திற்கான அர்த்தம் மகாலய பட்ச தினங்களெல்லாம் எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும்ங்கிறதுக்கான பதிவு இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்